ஹே ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து வைகாசி விசாகத்துக்கான அலங்காரம் பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் கோலப்படி வேணும். அதுக்கப்புறமா மஞ்சள் தண்ணியில் கரைச்சி வச்சு அதோட வந்து ஒரே ஒரு பட்ஸ் இருந்தால் போதும். ஆறு விளக்கு, ஒரு தாம்பழம், தாம்பழத்தில் கொஞ்சம் உதுத்த பூவும் செம்பருத்தி பூவும் வேணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வைகாசி விசாகம் ஜூன் 2ஆம் தேதி வரப்போகுது. அன்றைக்கி வந்து முருகரோட பிறந்த நாளாக கொண்டாடப்படுறதுனால அன்றைக்கி முருகருக்கான அலங்காரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மனை எடுத்துக்கோங்க. மனையில் வந்துட்டு நான் ஒரு சின்ன ஸ்டார் கோலம் ஒன்று போட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த தடவை வைகாசி விசாகம் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வர்றதுனால இன்னுமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு கலர் கோலமோ இல்லை ஒரு நார்மல் கோலப்படியோ வச்சு நீங்கள் வந்து ஸ்டார் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாரில் ஒரு ஒரு அந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, அந்த முக்கோணத்தில் வந்துட்டு நம்ம வந்து சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சள் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா. இந்த மஞ்சள் கரைச்சது பட்ஸ் வச்சு எழுதுனா நமக்கு கோலப்படியில் எழுத தெரியாதவங்களுக்கு ஈஸி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு முக்கோணத்துலேயும் ஒரு ஒரு லெட்டர் எழுதணும். ஒரு ச ர ப ந ப ப அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஒரு முக்கோணத்திலையும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு தொழில் வளர்ச்சி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வச்சு நீங்கள் வழிபட்டு வந்தீங்க. அது விரத நாளும் கூட, விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நடுவில் வந்துட்டு நான் வந்து ஓம் அப்படிங்கிறதையும் நான் வந்து அந்த பட்ஸோலையை வச்சு மஞ்சளில் போட்டு எழுதிக்கிறேன். நம்ம எப்படி சஷ்டி விரதம் வந்து 6 நாள் இருந்து நம்ம விரதம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த வைகாசி விசாகம் 1 நாள் இருக்கிறதுக்குள்ளே மொத்த பலனே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தை இல்லாதவங்க அந்த மாதிரி நம்ம இந்த 1 நாள் விரதம் கூட இருந்து கடைபிடிக்கலாம். இந்த ஓம் மேலேயே வந்துட்டு நான் ஒரு வேலும் வந்து இந்த கோலத்தில் மொத்தமாக சேர்த்து ஒரு வேலும் நான் போட்டுக்கிறேன். ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து இதை வழிபடணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காலையிலேயே குளிச்சுட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு விரதம் கம்ப்ளீட்டாக இருக்குன்னா பச்சை தண்ணி பல்லில் படாமல் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தண்ணி வந்து எவ்வளோ நாளும் குடிச்சிக்கலாம் விரதம் இருக்கும்போது. மற்றது தான் நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது ஒரு ஒருத்தரோட உடல்நிலையை பொறுத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வீட்டில் வந்துட்டு குட்டியாக முருகரோட விக்கிரகம் இருக்கும். அப்படி விக்கிரகம் இருந்துச்சுன்னா முருகருக்கு வந்து அதில் பாலாபிஷேகம் அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோயிலுக்காவது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 1.5 லிட்டர் பால் அதை மாதிரி வாங்கி கொடுத்தா அது அபிஷேக நேரத்தில் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். இப்போ இந்த பலகையோட ஒரு ஒரு கார்னர்லேயும் நான் வந்துட்டு ஓம் ஓம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதிக்கிறேன். 4 முக்கிலையும் எழுதிக்கிறேன். ஸோ வந்து 5 ஓம் மொத்தமாக ஒத்த படையில் வர்ற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. சில பேர் வந்து வீட்டில் வேல் கூட வச்சுருப்பீங்க. அப்படி வேல் இருந்தாலும் அந்த வேலுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு பாலாபிஷேகம் கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக எப்படி வரும் அப்படின்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே வைகாசி விசாகம் வர்ற மாதிரி தான் எப்போவுமே இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு குளிர்ச்சி தர்ற மாதிரியான ஒரு இது. அதனால் நம்ம இந்த பாலாபிஷேகம் அதில் மாதிரிலாம் நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம இப்போ படம் மட்டும் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு அலங்காரம் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இது அதில் வந்துட்டு நம்ம காட்டின மாதிரி ஒரு பித்தளை சின்ன தட்டு வச்சுட்டு அதில் வந்து ஒரு பூ, உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை வந்து உதுத்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஜென்ரலாக ஒரு ஒயிட் ரோஸ் தான் நான் வந்து உதுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 விளக்கு, 6 விளக்குக்குமே நீங்கள் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த 6 விளக்கு நான் இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுக்கிறேன். இது வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் சிலை இருந்தால் சிலையும் வச்சு இந்த அலங்காரம் பண்ணலாம், வேல் இருந்தால் வேல் வச்சும் பண்ணலாம். யார் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் இது எல்லாம் இருக்கும் கிடையாது. ஆனால் முருகர் ஃபோட்டோ குட்டியோண்டு ஒன்றாவது வச்சுருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஒன்றுக்கான அலங்காரம் தான் இது. ஸோ இந்த வந்து இந்த மாதிரி முருகர் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதையும் வச்சுட்டு ஒரு ஏதாவது முருகருக்கும் ஒரு பூ இருந்துச்சுன்னா போடுங்க. இப்போ செம்பருத்தி பூ இருந்துச்சு, என் வீட்டில் பூத்த பூ அப்படிங்கிறதுனால நான் செம்பருத்தி பூவையும் வந்து வச்சுட்டு இந்த 6 விளக்கையுமே வந்து ஏற்றி அன்னைக்குள்ள பூஜையை வந்து நீங்கள் நிறைவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.